தூத்துக்குடி அருகே காயங்களுடன் இருந்த புள்ளிமானை மீட்டு தீயணைப்புத் துறையினர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தீயணைப்புத்துறை அலுவலக எதிரில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி புள்ளிமான் ஒன்று காலில் காயத்துடன் இருந்துள்ளது. இதனை கண்ட தீயணைப்புத் துறையினர் மானை மீட்டு கழனி வாசலில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்தனர். இதுகுறித்து குன்றக்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்குடியில் இந்து முன்னணி சார்பில் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர இந்து முன்னணி சார்பில் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, புதுக்கோட்டையைச் சேர்ந்த மாட்டுவண்டிகள் பங்கேற்றன. இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளருக்கு ரொக்க பரிசுகளும் கோப்பையும் வழங்கப்பட்டது. இந்த மாட்டுவண்டி பந்தயத்தை சாலையில் இருபுறமும் ஏராளமான ரசிகர்கள் நின்று ரசித்தனர். நாமக்கல்லில் திமுக அரசை கண்டித்து பாஜக மாநில துணைத் தலைவர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் காமராஜர் சிலை அருகே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவிரி திருமணி முத்தாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றப்படும் என கடந்த 2019 தேர்தலின் போது திமுக வாக்குறுதியில் தெரிவித்தனர். ஆனால் வாக்குறுதிகளை எதுவும் நிறைவேற்றவில்லை எனவும் தற்போதைய விளம்பர திமுக ஆட்சியில் போதைப் பொருள் கடத்துவதே கட்சியை சேர்ந்தவர்களின் வேலையாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்டத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீர்நிலைகள், வனப்பகுதிகள், சதுப்பு நிலங்களில் வாழக்கூடிய பறவைகளை கணக்கெடுக்கும் பணி வனத்துறை சார்பில் நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் இந்த கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகள், சதுப்பு நிலங்கள், நீர்நிலைகளில் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. இதில் வன ஆர்வலர்கள், கல்லூரி மாணவர்கள், வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த பறவைகள் கணக்கெடுப்பில் பதிவு செய்யக்கூடிய தகவலின் அடிப்படையில் பறவைகளின் வாழ்விடத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேடசந்தூர் அருகே ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள குஜலியம்பாறையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஒன்றிய செயலாளர் மலர்வண்ணன் ஏற்பாட்டில் முன்னாள் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் பரமசிவம், தலைமை கழக பேச்சாளர் நிர்மலா பெரியசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் இவ்வாறு தெரிவித்தார். பெங்களூரில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பை தொடர்ந்து தமிழக எல்லைப் பகுதிகளான ஓசூர், ஜூஜுவாடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். பெங்களூருவில் பிரபலமான ராமேஸ்வரம் கபே உணவகத்தில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் 9 பேர் காயமடைந்தனர். மேலும் இது தொடர்பாக என்ஐஏ தடயவியல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஜூஜுவாடி சோதனை சாவடியில் பெங்களூருவிலிருந்து வரக்கூடிய வாகனங்களை போலீசார் சோதனையிட்ட பிறகே அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக போலீசார் கூறுகையில், குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழகம் தப்பி செல்வதை தடுக்கவும் தமிழகத்தில் இதுபோன்ற குண்டுவெடிப்புகள் நிகழாமல் இருக்க பாதுகாப்பை பலப்படுத்தி சோதனையில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளனர். புது அன்னார்பட்டியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கு இன்று ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் அடிக்கல் நாட்டினார். சென்னை புது அன்னார்பேட்டை செரியன் நகர் 3வது தெருவில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சிதலமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் அந்த கட்டிடத்தை இடித்து ரூபாய் 75 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்காக ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் இன்று அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வில் நேதாஜி யு கணேசன், லட்சுமணன், தேவி கதிரேசன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். மேலும் இந்த சுகாதார மையம் பயன்பாட்டிற்கு வந்தால் தினமும் 100 மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் பயன்பெறுவர். நாட்டின்
நாட்டின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 77 நிமிடங்கள் தொடர் சிலம்பம் மற்றும் வாழ் சுற்றும் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் திருமலையில் பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் 77 நிமிடங்கள் தொடர் சிலம்பம் மற்றும் வாழ் சுற்றும் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வை திருமலை சிலம்பு விளையாட்டு கலை சங்கம் மற்றும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இணைந்து நடத்தினர். இதையொட்டி 77 நிமிடங்கள் தொடர் சுழற்சி முறையில் வாழ் மற்றும் சிலம்பம் சுற்றும் சாதனை நிகழ்வு பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் காலை 7:45 மணிக்கு தொடங்கியது. மேலும் இதனை திருமலை சிலம்பு பள்ளியின் குரு டாக்டர் சங்கரன் ஆசான் தொடங்கி வைத்தார். இதையடுத்து இந்நிகழ்வில் திருமலை சிலம்பு பள்ளியில் சிலம்பம் பயின்ற 602 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வாழ்வீச்சு, இரட்டை கம்பம் வீச்சு, ஒற்றை கம்பத்தில் சிலம்பம், மூன்று கம்ப வீச்சு என தொடர்ச்சியாக சிலம்பம் மற்றும் வாழ் சுற்றி விளையாடினர். பின்னர் இப்போட்டியில் கலந்து கொண்ட பள்ளிகளுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருப்பரங்குன்றம் அருகே 2 மாதங்களாக பெயர் தடுக்கப்பட்ட சாலையை சீரமைக்க கோரி கிராம மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே விளாச்சேரி கிராமத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு 1 கிலோமீட்டர் தொலைவில் பெயர் தடுக்கப்பட்ட சாலையை இதுவரை சீரமைக்காததால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் ஒன்றிய அதிகாரியிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவையொட்டி பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் மூர்த்தி திமுகவை விமர்சித்து பேசியுள்ளார். சென்னை எண்ணூரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மாதவரமூர்த்தி, மனு ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய பெண்களுக்கு புடவைகள் மற்றும் மாணவர்களுக்கு புத்தகங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அப்போது மேடையில் பேசிய அமைச்சர் மூர்த்தி, அதிமுக தமிழகத்தில் 33 ஆண்டுகள் ஆட்சி செய்த பேரியக்கம் என்றும், தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் திமுக ஆட்சியில் 3 ஆண்டு காலம் தமிழகம் பின்னோக்கி சென்றுள்ளது என்றும் திமுகவை விமர்சித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.